வணக்கம் फ्रेंड्स நான் வாட்சி பேசுறேன் இன்னைக்கு சிறுகீரையை பத்தி பார்க்கலாம்ப்பா பாருங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் சிறுகீரை சும்மா மசில் வச்சு சாப்பிடுவீங்க இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் சிலருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும் இல்லீங்களா அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படினா சிறுபருப்போட சேர்த்து அத கட வெங்காயம் தக்காளி கீரை போட்டு கடஞ்சி சாப்பிட்டீங்கனா உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து சரியா போய்டும்ப்பா அதலாம வயித்துல புண்ணு இருக்கும்னு சொல்வாங்க அவங்களும் வந்து இந்த சிறுகீரையோட தோரம் பருப்பு உங்களுக்கு என்ன பருப்பு பிடிக்குமோ அந்த பருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு பெருங்காயம் போட்டு அது கடசல் மாதிரி பண்ணி அப்படி சாப்பிட்டீங்கனா வயிற்று புண் ஆத்தும் அதுலமே நினைவாற்றல் அதிகமாகணும் மெமரி பவர் இருக்கணும் அப்படினா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த சிறுகீரையோட மஞ்சள் அப்புறம் மிளகு ஜீரகம் சேர்த்து அதுவும் வந்து ஒரு சூப் மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கனா நினைவாற்றல் வந்து உங்களுக்கு அதிகமாகும்ப்பா அதே சமயம் weight குறைக்கணும் அப்படினாலும் இதே வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா அதே மாதிரி தான் சூப் மாதிரி தான் இஞ்சி வெங்காயம் தக்காளி பூண்டு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிளகு தூளும் போட்டு அதே மாதிரி ஒரு சூப் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டீங்கனா உங்களுடைய உடல் பருமன் வந்து குறையும்ப்பா அதுலம கண் எரிச்சலும் சரியா போகும் கண் எரிச்சலுக்கும் இதே மாதிரி தான் இதே மாதிரி சூப் மாதிரி பண்ணி சாப்பிடலாம் இதல வந்து மெயின் வந்து என்ன சேரணும் அப்படினா நீங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகு தூள் ஜீரக தூள் சேர்த்துக்கோங்க எந்த சூப் பண்ணாலும் அது வந்து ரொம்ப நல்லதுப்பா அது இல்லாம ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்ல க்ளோவா தெரியணும் அப்படினா இந்த சிறுகீரையோட முந்திரி மஞ்சள் தூள் மூன்றும் கலந்து அரைச்சி பேஸ்ட் ஃபார்ம்ல வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கனா ஃபேஸ் நல்ல க்ளோவாவும் இருக்கும் அதே சமயம் பருக்கள் எல்லாம் மறைஞ்சிரும் சிறுகீரை ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா அதே சமயம் விஷக்கடி அந்த மாதிரி இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன் அதெல்லாம் போகணும் அப்படினா அருகம்புல் இருக்கு பாத்தீங்களா அருகம்புல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது கூட அந்த சிறுகீரையும் நீங்க கட் பண்ணி போட்டுட்டு சூப் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டாலும் விஷம் வந்து உங்களுக்கு முறிஞ்சிடும்ப்பா அதே சமயம் நச்சுத்தன்மை நிறைய இருக்கும் பாத்தீங்களா நமக்கே தெரியும்ல அதுக்கும் இந்த சிறுகீரையை நிறைய எடுத்துக்கலாம் இப்போ விஷக்கடி ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் அந்த சிறுகீரையோட குப்பைமேனி அதனுடைய தண்டு எடுத்து போட்டு நல்ல மையா அரைச்சிட்டு வெறும் வயித்துல காலையில குடிக்கணும்ப்பா குடிச்சிங்கன்னா அந்த விஷம் முறிவு வந்து சரியா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகீரையில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி அனுப்புங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்